ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி. எஸ், இப்போ நம்ம பாண்டிச்சேரியெலாம் இருக்கோம். இந்த இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. அப்படியே உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன், வாங்க காட்டேன். அப்படியே இங்கே பாருங்க, இருங்க, பின்னாடி அப்படியே பீச்சு, இங்கே ரூமு, அப்படியே செம்ம பீஸ்ஃபுல்லான இடம் இது. இருங்க, அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் இதை குடிசை ஸ்டே இங்கே இருக்கிறதுலாம் இங்கெல்லாம் இருக்காங்க. இதுதான் நம்மளோட வியூ, பால்கனி வியூ, செம்மையாக இருக்குல்ல. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆச்சுங்க. நேற்று நைட்டில் எடிட் பண்ணி தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. ஆனால் காலையில் எழுந்தது லேட்டு, அப்படியே தான் இங்கே தான் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டுருந்தேன். இங்கே ஒரு இடத்துல ஒரு சேரை போட்டு அப்படியே அங்கே பின்னாடி பீச்சை பார்த்து கொஞ்சம் எடிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. இனி அப்படி நம்ம போய் அப்படியே ஒரு 2 மணி நேரம் பாட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். முதல்ல போய் சாப்பிடணும், காலையில் சாப்பிட்லாம் பயங்கரமாக பசிக்கிட்டு முதல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிடணும். சேனலுக்கு புதுசு வந்திருக்கவங்க எல்லாமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் சொல்லிட்டுருங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ராக்கி இங்க நிக்கிறான் பாருங்க, அப்படியே போய் எடுத்துக்கலாம்னா முதல்ல இது செயின் லூப் பண்ணுங்க. செயின் லூப் மேலே அப்படி அடிச்சு விட்டு அப்படியே கிளம்புவோம். ஏன்னா 400 கிலோமீட்டர் ஓட்டிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோ பாப்பா யூடியூபரா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்காரு. ஒரு சப்ஸ்கிரைபர். ஓகே, நம்ம இப்போ ரொம்ப விட்டு கிளம்பியாச்சு. முதல்ல போய் சாப்பிட்டு அப்படியே போவோங்க. ஃபஸ்ட் நம்ம எந்த இடம் சுற்றி பார்க்க போகிறோம்னா அரவிந்தர் ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க இங்கே. அது ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபேமஸ் போடல இங்கே பாண்டிச்சேரியில். எல்லாமே கண்டிப்பாக போங்கன்னு சொன்னாங்க, எங்கள் வீட்லேயும் சொல்லி அனுப்பிச்சாங்க அங்கே போய் பாரு அப்படின்னாங்க. அதனால இப்போ அங்கே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட போகிறோம். இங்கே தான் ஒரு கடையில் இருந்தே சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அங்கேயே சாப்பிட்டலான்னு பார்க்குறேன். அந்த கடையை தான் தேடணும். இப்போது நைட்டு பச்சை லைட்டு போட்டிருந்தாங்க. எங்கே வெளியே டேபிள் சேரில் போட்டிருப்பாங்க. இங்கே ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சுங்க. வெஜ் மீல் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியனாக மாறிட்டேன். ஏய், ஒன்று தெரியண்டா எனக்கு. ஃப்ளாஷ்பேக். பிரியாணி வந்துச்சுங்க. அடுத்தது சிக்கன் நூடுல்ஸ், கிரேவி, ஃப்ரைட் ரைஸ். இருக்கு நான் நைட் இங்கே தான் சாப்பிட்டேன். அதனால தான் சரி இங்கே வருவோம்னு வந்திருக்கேன். இருங்க, மேலே பெட்ரோல் பங்க் எங்கே இருக்கு கேட்கணும். வண்டியில் பெட்ரோல் இல்லை, இங்கே போகிற வழியில் அப்படி அடிச்சிருவோம். அண்ணா, பெட்ரோல் பங்க் எங்கெல்லாம் இருக்கு? பெட்ரோல் பங்க் எங்கே இருக்கு இந்த ரோட்டில்? பெட்ரோல் பங்க்கு 3 கிலோமீட்டர் இருக்கா? சரி, ஓகேண்ணா, ஓகே. நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரோவில்ங்க. ஆரோவில் பீச்சு. ஆரோவில் பீச் பக்கத்தில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். வெயில் இப்போ தாங்க நல்லா சுளியர்னு அடிக்குது. ஆனால் நேற்றுலாம் கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. நேற்று நைட்டு தான் நான் ரொம்ப தனிக்கிழமை பீச் பக்கத்துலேயே இருக்கும், அது என்ன ஹியூமிடிட்டி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்குலாம் எதுவுமே இல்லைங்க, நல்லாவே சிலிண்டாக இருந்துச்சு. காலையிலேயும் நல்லா தான் இருந்துச்சு, 12 மணி வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ வெயில். இங்கேருந்து நம்ம அரவிந்தர் ஆசிரமுக்கு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். 300 ஆ, 800 போட்டிங்களா? சரி, திரும்ப 200 ஏடிங்க, பரவாயில்ல. நான் 300 சொன்னது 100 கேட்டுருச்சு, 100 கேட்டுருச்சுங்க. அதனால் 100 போட்டார். திரும்ப அப்புறம் ஆஃப் பண்ணி திரும்ப ஒரு 200 போட்டார். என்ன பண்ணுறது, ஹெல்மெட் போட்டு பேசினா நிறைய பேர் கேட்க மாட்டேங்குது. நேற்று நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி வந்த விலாக் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அவ்வளோ தூரம் வந்து ஒரு என்ன சொல்கிற கொஞ்சம் கூட தெரியலங்க அந்த டயர்டு. அவள் கிட்டத்தட்ட எவ்வளோ 390-400 கிலோமீட்டர்ஸுங்க ரவுண்டாக, அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் டயர்டே தெரியல. நான் பாட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு அப்படியே வந்துட்டுருந்தேன். கண்டிப்பாக நான் போட மாட்டேன், ஏன்னா நானாக பாட்டு பாடினா எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணாம், நான் பாட்டு பாட இருந்துச்சுனா நீங்கள் எவ்வளோ ஓடிடுவீங்க. இங்கே ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட கேட்டேங்க, என்னதான் நம்ம நெட்டில் பார்த்தாலும் இங்கே ஊருக்காரங்கிட்ட விசாரித்தா தான் நல்லா தெரியும். அதனால் அவங்ககிட்ட கேட்டேன் எந்த இடம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த இடம் சொன்னாங்க, ஒரு ரெண்டு போய் பார்த்துருங்க அப்படின்னு.
எங்க வீட்லயே சொன்னாங்களா, சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அரவிந்தர் ஆசிரமம் நம்ம வந்துட்டோம். அரவிந்தர் ஆசிரமம் ஆனா எங்கன்னு தெரியல, எல்லா பில்டிங் ஒரே மாதிரி இருக்கு. எங்கன்னு கே போயிருங்க. நான் இங்க அரவிந்தர் ஆசிரமம் எதுனா இது லெஃப்ட் சைடா இதா இந்த பில்டிங் தான். நம்ம அங்க பில்டிங் பார்க்க அருமையாக இருக்கு. இதாங்க அரவிந்தர் ஆசிரமம் மெயின்டென்ஸ். உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போயிட்டு என்ன இருக்கு நான் வந்து சொல்றேங்க. உள்ள இப்போ போயிட்டு இருந்தாச்சுங்க. இப்போ தான் வாங்க உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு காட்டுறேன், நான் சொல்கிறேன். உள்ளே என்ன இருந்துச்சுன்னா, அரவிந்து, அதாவது அவர் இங்கிலீஷ்லேருந்து அவர் பேர் அரவிந்து, தமிழில் வந்து அரவிந்தர்னு சொல்கிறாங்க. அவங்களோட சமாதி இருந்துச்சு. அந்த சமாதி சுற்றி அவ்வளோ 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 ஃப்ளவர்ஸுங்க, ஃப்ளவர்ஸு, செடி, நிறையா செடி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் என்ன ஆசிரமம்னா உள்ளே அவங்க சமாதி வச்சுருப்பாங்க அப்படி எதாவது இருக்கும்னு நினச்சேன். நான் உள்ளே செம்ம பீஸ்ஃபுல்லுங்க, அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. பேசக்கூட மாட்டுறாங்க அங்கே இருக்கவங்க. வாலண்டியர்ஸ்மே நின்று ஹெல்மெட் கொண்டுருக்குன்னு வாலண்டியர்ஸ்மே நின்றுருந்தாங்க. அவங்க பேசக்கூட மாட்டுறாங்க, வெறும் அவங்க கை ஆக்ஷன் வச்சு சொல்கிறாங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு. சூப்பராக இருக்குங்க. உள்ளே என்ட்ரோன்னே அவ்வளோ ஃப்ளவர்ஸுங்க. நான் ஃபோட்டோங்களை நெட்டில் இருந்தால் போடுறேங்க. உள்ளே போனேன் இப்படி ஃபோன் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ கூட எதுவுமே எடுக்க முடியாது உள்ளே போனோன்னே. நான் நெட்டில் இருந்தால் போடுறேன், அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா, அப்புறம் உள்ளே போனோடனே அங்கே நிறைய செடியில் வச்சுருந்தாங்க. தாண்டோடனே அவங்களோட சமாதி வச்சுருந்தாங்க. அரவிந்தோ அவங்களோட தான் அந்த மதர்னு சொல்கிறாங்க. அவங்களோட சமாதி வச்சுருந்தாங்க. அதை சுற்றி நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அமைதியாக உள்ளே போனேன் அப்படியே மைண்டு பயங்கர ரிலாக்ஸாக இருந்துச்சு. இப்படி இங்கெல்லாம் சுற்றிட்டு ஒரு சத்தமாக இருந்து உள்ளே போனேன், அவ்வளோ அமைதி. அப்புறம் இருக்கு மற்ற இதில் இருக்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சு, அவங்க எழுந்த புக்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் சேலுக்கும் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. அது இருந்துச்சு. அப்புறம் சுற்றி வந்தோடனே கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுவாங்க. உட்காந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் இது வந்து ஃப்ரெஞ்சு காலனி பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆனால் யாரும் ஃப்ரெஞ்சு மக்கள் யாருமே இருக்கிற மாதிரி தெரிலங்க. எப்படி நான் இங்கே ஃப்ரெஞ்சு காலனி வருவோம், வந்தால் யாராவது பார்த்தோம்னா கண்டிப்பாக பேசுவோம் உங்ககிட்ட. உங்களுக்கு ஒரு ஃபீஸும் கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, ஸ்லிப்பர் நம்ம சப்பல் அங்கே விடுறக்கும் ஃபீஸ் கிடையாது, ஹெல்மெட் வைக்கிற ஃபீஸ் கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரீ. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா கோல்டன் குளோப் அப்படிங்கிற ஒரு இடங்க. ஆனால் போங்கப்பா. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, ஓன பெஸ்ட் நீங்கள் வராதப்பா, ஏன்ப்பா நீ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் யாரோ ஒருத்தராச்சு போட்டிருக்காங்களா பாருங்களேன். நான் மட்டும் ஏதோ தனியாக ஹெல்மெட் போட்டு போயிட்டுருக்கேன். ஏதோ ஒன்று ரெண்டு பேர் போடுறாங்க, அதான் அவர் போட்டிருக்காரு பாருங்கள். அந்த மாதிரி தான். இன்னும் நம்மளுக்கு 8.7 kilometers இருக்கு இங்கேருந்து. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, நம்ம பாண்டிச்சேரி வர வரைக்கும் ரோடு எப்படி இருந்துச்சு நேற்று விலாகில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், பாண்டிச்சேரிக்குள்ளே ஒரு இடத்துலக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே ஐயோ வளரனே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு இடத்துல கூட ரோடு மோசமாக இருந்து நான் பார்க்கவே இல்லைங்க. எவ்வளோ இது ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஒரு குழி இல்லை, ஒரு பேட்ச் இல்லை, மேலே மேலே போடுவாங்களே பேட்ச் ஒர்க்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மாதிரி ரோட் ஓரத்தில் அந்த மண்ணெல்லாம் கூட அந்தளவுக்கு இல்லை, பயங்கர நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆ பார்த்தேன் ஃப்ரெஞ்சு பீப்புளை பார்த்தேன், ஃப்ரெஞ்சு கப்பிள்ஸையே பார்த்தேன். சூப்பர் இவ்வளோனா தேடி கிடைக்கல. ரோட்டில் போக பார்த்தவங்க, ரோட்டில் எப்படியோ பார்த்தவங்க நம்ம ஃப்ரெஞ்சு மக்களை. என்ன டோல்கேட்லாம் வருது, சிட்டியை விட்டு அவுட்டரில் இருக்கும் போலியே இந்த இடம். டோல்கேட் தாண்டி தான் ரைட்டு காட்டுது. அப்படியே ரைட்டு போய்க்கலாம், வண்டி இது வரல, அப்புறம் நம்மளை அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. டோல்கேட்டை விட்டு கிளம்புற வண்டி எப்போவுமே போயில் வீட்டில்தான் கிளம்புவாங்க. அதனால் பார்த்து தான் இப்போ திரும்பணும். போர்டில் தான் போட்டிருக்கா ஆரோவில் மேட்ரிமந்திர். ஆ அதே தாங்க, அதான் அந்த கோல்டன் குளோவுக்கு இன்னொரு பேர் தான் மேட்ரிமந்திர். அட இந்த இடம் ஃபுல்லாக ஒரே மரங்களாக இருக்கே, எவ்வளோ மரம். நம்மளுக்கு எப்போ இந்த மரம் உள்ள ஏரியாக்குள்ளே போயிட்டோம்னாலே அவ்வளோ பிடிக்கும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாருங்கள், அப்படியே பயங்கரமாக பூஸ்டப் ஆகும். மேப்லானா இப்படி தான் ரூட்டு காட்டுது, ஆனால் இங்கே இருக்கவங்களே இப்படி தெரியலங்கிறாங்களே. கார் ரூட் தான் கொடுத்துருக்கேன், கார்லாம் இல்லை வருமா. ஏய் ஒன்று என்ன சிக்கன் போடணுன்னு ஆசையாக இருக்கா? ஏங்க கண்டிப்பாக தப்பு தாங்க, வழி கண்டிப்பாக தப்பு தான். இப்படிலாம் எங்கேயாவது போகுமா? விட்டு வழி கேட்போம். ஹலோ கோல்டன் குளோப் இப்படி போக முடியுமா? டைம் இல்லை. சரி நீ என்னை மதிக்கலை, அதனால் நான் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நான் அப்படி கிளம்புறேன். நான் ஆரோவில் கோல்டன் குளோப் இப்படி போக முடியுமா? போகலாங்களா? மெயின் ரோடு தான் இருக்காது இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியும் போகலாம் ஆனால் இப்படி போனால் டோக்கன் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதே தான் அதாவது ரெண்டு வாரத்தில் சொல்கிறதுக்கு தாங்க அவ்வளோ பெருசாக சொல்லி இழுத்து சொல்கிறாங்க. கடைசியில் சொல்கிறாங்க
இப்படி போனால் தான் பாஸ் கிடைக்கும், இப்படி போனால் பாஸ் கிடைக்காது, ஃபெயில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்படியே போகிறோம். ஒரு பைத்தியக்கார பைலட்டை நாட்டிட்டு போடுற பாடு. சரி சரி சரி, ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. உள்ளே பார்க்கிங் டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோங்க. உள்ள எவ்வளோ தூரம் நடக்கணும்னா தெரியல. எங்கே போனாலும் நடக்கிற விஷயம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. எவ்வளோ தூரம் நடக்க விட்றாங்கன்னு தெரியல. இந்த கூகுள் மேப் பண்ணி மட்டும் எப்போவுமே வரவே கூடாதுங்க. எப்போ அதாவது நம்ம ஹைவேல வர்றப்போ பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சந்து ரோட்டில் வரும்போது வச்சு செய்வார் தலைவர் கூகுள் ஜி. பட் ஆனால் ஐ லைக் திஸ் போகிற வழிங்க, அழகாக இருக்குல்ல. ஒரு காட்டுக்குள்ளே நடுவில் ஒரு பாதை. 50 இயர்ஸ் ஆஃப் ஆரோவில். எப்போது 1968 2018 வைக்குமா கூடோ, அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு. 55 இயர்ஸ் ஆஃப் ஆரோவில். 5 மாற்றிடுவோமா? ஆனால் பிடிச்சி உள்ள உட்காச்சிருவாங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு உள்ள ஒரு இடம் போது என்ன தான் அப்படி இன்ஃபர்மேஷன் தராங்கன்னு பார்ப்போமா. மினியேச்சர் இது கோல்டன் க்ளோப் ஓடுது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் ஹைப்பு மட்டும் நல்லா காட்டுறாங்க, ஒரிஜினலாக காட்ட மாட்டுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, பின்னாடி ஸ்கூல் பசங்க, முன்னாடி ஸ்கூல் பசங்க. பாஸ் வாங்கிட்டு வர்றது மறந்துட்டேங்க. இங்கேருந்து அண்ணன் நல்ல அண்ணா இருக்காரு, பார்த்துட்டு பரவாயில்ல அடுத்த வாட்டி வாங்க போங்க, போய் வெஹிக்கிள் பாஸ் இருக்கான்னு கேட்டார். அதே காட்டினேன், அனுப்பிச்சு விட்டாருங்க நல்ல அண்ணன். ஆனால் ரொம்ப தூரம் நடந்துட்டு இருக்காங்க. ஓபாடி 2 கிலோமீட்டர் நடந்துருக்கோங்க. 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வழியாக வந்துட்டோம். நல்லாயிருக்குங்க பார்க்க, அப்படியே ஷைனிங்காக இருக்குல்ல. வெயில் கபடி மினுக்குது. பின்னாடி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஸ்கூல் பசங்க வராங்க. வரவேல் நிறையா பசங்கள்ட்ட பேசிகிட்டே வந்தோம் அப்படியே. ஆனால் பசங்க எல்லாம் பீட்டர் பசங்களாக இருக்கிறானுங்க, ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். இதோ இங்கே டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது ஹிந்தி, இங்கே தமிழ், இங்கிலீஷ் இங்கே இருக்குது. படிக்கணும்னா பாஸ்போர்ட் படிச்சுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்கள், அந்த இங்கே போனோம்ல ஃபஸ்ட்டு அரபிந்தோ ஆசிரமம், அவர் கண்டுபிடிச்ச இடம் வாங்குறது. முன்னாடி அங்கே இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு இடம் போட்டிருந்தாங்க, அங்கே தான் பார்த்தேன். அவர் கண்டுபிடிச்ச இடம், சி அவர் உருவாக்கின இடம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் சுற்றி தண்ணி விட்டு பக்கத்துலாம் போக விடுறது இல்லை, இங்கேருந்து தான் பார்க்கணும். நல்லாயிருக்கு. அந்த மேட்ரிமணி ஆச்சு, மேட்ரிமணி அது என்னமோ விடுங்க, இது கோல்டன் க்ளோப் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேர். அதை சுற்றி அப்படியே தண்ணி போதுங்க. ஓகேங்க, அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். அப்பா வெயில் இப்போ தான் லைட்டாக வருது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம ரூமில் தாங்க இருக்கோம். சின்னதாக ஒரு காஸ்ட்யூம் சேஞ்ச் எதுக்குன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்க, பீச்சில் போய் குளிக்க போகிறோங்க. என் மூஞ்சி கருப்பாயிடுச்சு. அதாவது என்ன ஃபோக்கஸ் பண்ணால் பின்னாடி கடல் தெரியாது, கடல் ஃபோக்கஸ் பண்ணால் நான் தெரிய மாட்டேன். அதுக்கு தாங்க இப்போ நம்ம ரெடியாக இருக்கோம். வாங்க அப்படியே போவோம். பாண்டிச்சேரி வந்துட்டு கடலில் குளிக்காமல் தான் எப்படி, அதுவும் எப்படி போக போகிறோம்னா பைக்கில் போக போகிறோங்க. எஸ் பைக்கில் தான் போக போகிறோம், நடந்து போக போகிறது இல்லை, பைக்கில் தான் போகிறோம். நம்ம கீழே கேட்டால் பைக் உள்ள இட்டு போகலாமான்னு போக போகிறோம்னு பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்காங்க. போக போகிறோம். இதுக்கப்புறம் நான் கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணுறேங்க. ஃபோன் எப்படி அங்கே எட்டு போய் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஃபோன் நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் தண்ணிக்குள்ளே இட்டு போகிறோம். கோரி பொண்ணு குட்டி எவ்வளோ அழகாக தூங்குது. ஓகேங்க, நம்ம அப்படி கிளம்புவோம். ஆக்சுவலாக அந்த பக்கத்து சந்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக போனோம்னா பீச்சுக்குள்ளே போகலாம். வாங்க போவோம். இந்தா இந்த சந்து கூட தாங்க, முன்னாடி போனால் அப்படியே பீச்சு, ஜாலி ஜாலி பீச்சுக்குள்ளே பைக் ஓட்ட போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குல்ல, ஆட்களும் கம்மியாக தான் இருக்காங்க. வெயில் முட்டாங்க சுற்றி வண்டி நகரவே மாட்டேது. முன்னாடி அந்த இடத்துல மண் கம்மியாக இருக்குங்க, நம்ம ரொம்ப உள்ளெல்லாம் போகிறது இல்லை. அப்படியே இந்த மேட்டு மேலே ஓட்டிப்போம். ஈரமானலுங்க இங்கே, சூப்பரு. ஆக்சுவலாக நம்ம இங்கே இப்போ ராமேஸ்வரம்லேயே ஓட்டணுங்க, ஆனால் ரொம்ப தூரம் உள்ளே ஓடக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. ஜாலியாக இருக்குப்பா அது, ஆனால் நல்லா சிக்குதுங்க உள்ளே, அப்படியே ஸ்டேபிளாக போக மாட்டேங்குது வண்டி. அப்படிங்க சண்டை போடு, வண்டி இங்கே ரொம்ப ஸ்டக்காதுங்க. மண் ரொம்ப ஆழமாக இருக்குது, ஈரம் மண் பாருங்கள், அங்கேயுமே ஸ்டக்காது. நல்லா கொஞ்சம் டயரை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பல 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 நான் எடுத்துல மண்ணில் ஓட்டினோடனே. ஆனால் இது என்ன பிரச்சனைனா, இப்போ தான் நம்ம செயின் லூப் பண்ணோம் பாருங்க, வீடு ஃபுல்லாக மண்ணாயிடும், திரும்ப நான் பண்ண வேண்டியதாக இருக்கும். பரவாயில்ல பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, நான் ஸ்டாண்டே போடல, எப்படி கன் பண்ணிக்கிறேன் பாருங்க. மாலி உள்ள இறங்குவோமா? ஆஹா,
கோப்ரோ இதே நிலமையில கொண்டு போயிடணும்னு வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அங்கேயே பிச்சுட்டு போக முடியாத என்னப்பா இது இப்பயா ஏதோ மனுஷனோட தலை முடியோட வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு ப்ரோ யூடியூப்லான்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு வாங்க ப்ரோ என்ன சேனலில் காட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களையுமே வீடியோ எடுத்திருந்தோம். ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டப்போ உங்கள் வீடியோ எடுக்க முடியல, கேமரா ஆனால. ஸோ அவங்க கோப்ரோ கொஞ்சம் பக்கில் இருந்துச்சு இதில் பண்ணிட்டு இருக்கும்போது. அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, அவங்க தான் காமிக்க முடிஞ்சது. இல்லை அங்கே பாருங்கள் ஃபிஷிங் பண்ணிட்டுருக்காங்க இந்த டைமில். இனி எவ்வளோதாங்க அப்படி இருக்கிறோம் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, டைம் 6:30 ஆச்சுங்க. இனி எவ்வளோதான், இனி நம்ம எங்கேயும் சுத்த போகிறதில்ல, உட்காந்து எடிட்டிங் வேலை கொஞ்சம் இருக்குது, அப்படியே எடிட் பண்ணணும். இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சுங்க எனக்கு. அந்த இது ஆசிரமம்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா பயங்கரமான ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். அப்புறம் கோல்டன் க்ளோப் போனோம், அப்புறம் பீச்சில் குளிச்சோம், எல்லாமே சூப்பராக போச்சுங்க. நாளைக்கு வந்து ஃப்ரெஞ்சு காலனி அப்புறம் ராக் பீச் போகலான்னு பிளானில் இருக்கேன், அதெல்லாம் அடுத்த விலாகில் வரும். ஸோ இந்த வீடியோவை எங்கேயும் எட் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விட்ருங்க. ரொம்ப இன்னும் கதை சாத்திச்சு பேச பேச. So bye bye from Lifetime Traveller, take care, love you so much.